ரொம்ப எளிமையா இருக்கும்னு நினைச்சு போய் நம்ம வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் மாட்டிக்குவோம். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான தேர்வுகள் இருக்கும். நான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இந்த தேர்வு அணுகுனேன். பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருந்தது எனக்கு. யூத் பேப்பரின் வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சரவணன். நான் தற்பொழுது முதுகலை தமிழாசிரியராக பணிபுரிந்து வரேன். ஏபிஜே இலவச பயிற்சி மையத்தின் ஒரு மாணவன் மற்றும் ஒரு அந்த மையத்தின் ஒரு ஆசிரியராக தற்பொழுது பெருமைப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன். எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சிலபஸ் கிடையாது. நம்ம தமிழ்நாடு புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி கிளியராக இருக்குது சார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிபிஎஸ்சி புத்தகங்களை படிக்க தோணும், படிக்கணும் நீங்கள். ஆக்சுவலி அதில் எஸ்எஸ்சியில் வந்து நமக்கு வந்து இந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்னு இருக்குது. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, அதுக்கப்புறம் சிஐஎஸ்எஃப், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எஸ்எஸ்பி சாஸ்திரிய சசர பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸில் இருக்குது. அப்போது இத்தனை அந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் இருக்கிற இந்த சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் அவங்க தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிசியில் இருக்கிற குரூப் 1, குரூப் 2, அந்த குரூப் 3, குரூப் 4 அந்த மாதிரி கேட்டகரியில் வர்றதும் அவங்க தான் எஸ்எஸ்சி தான் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹோம் மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலில் வர்றது. அப்போது அந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்ன பேசிக்காக இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜோடு சேர்த்து உங்கள் ஆங்கில அறிவு நல்லாயிருக்கணும். ஒரு நல்ல ரேங்க்கில் நீங்கள் போகணும்னு சொன்னீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த கிளரிக்கல் மேத்ஸ் நல்லாயிருக்கணும், லாஜிக்கல் ரீசனிங் அந்த மேத்ஸ் நல்லா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ரெண்டு பேப்பர் நீங்கள் எந்த ஒரு எஸ்எஸ்சியில் டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் ரெண்டு பேப்பர் எழுதுன மாதிரி இருக்கும். அப்புறம் ரெண்டு பேப்பர் எழுதி உங்களுக்கு இன்டர்வியூ வரும். அப்போது சாதாரணமாக நீங்கள் அந்த பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போனீங்களாவே உங்களுக்கு இங்கே ரெண்டு பேப்பர், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது எஸ்எஸ்சியில். அப்போது இது சிலபஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி புத்தகம் தான். சிபிஎஸ்சி புத்தகத்துலேருந்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேப்பரில் என்ன நடக்குனாக்கா உங்களுக்கு வந்து இப்போ ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் மேத்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, இங்கிலீஷ் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு மொத்தம் அந்த நாலு பேட்டர்ன் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் இருக்கும். உங்களுக்கு என்னன்னாக்கா ஆங்கிலத்தில் இருக்கிற அனைத்து கிராமர்ஸும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற மற்ற இந்த நம்ம காம்படிட்டிவ் தேர்வு சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதில் கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேப்பர் நீங்கள் வந்து எஸ்எஸ்சியை நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிற மாணவர்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும்னா அந்த பேசிக் கிராமர்ஸ் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் தமிழ் தான் படித்தேன். நான் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், பிஎட் எல்லாமே நான் வந்து தமிழ் வழி தான் படித்தேன். ஆனால் நான் வந்து ஆங்கிலத்தில் ஒரு இப்போது நான் டீச் பண்ணுறேன். நான் ஆங்கிலத்தில் டெட்டுக்கோ இல்லை பேங்கிங்கோ இல்லை மற்ற எல்லா தேர்வுகளுக்கும் நான் வந்து ஆங்கிலம் பேசிக் கிராமர் நான் டீச் பண்ணுறேன். அப்போது என்னுடைய திறமையை எங்கே வளர்க்குறேனாக்கா நான் கல்லூரி படிக்கும் போதே வளர்த்துக்கிறேன். அப்போது நீ தேர்வில் பாஸ் பண்ணணும், நீங்கள் எல்லாம் தேர்வில் பாஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா நீங்கள் எந்த இடத்துல பிரச்சனையான ஒரு உங்களுக்கு பிரச்சனையான இடமோ அந்த இடத்த நீங்கள் பார்த்து நீங்கள் அதை தீர்த்துக்கணும். இப்போ எஸ்எஸ்சின்னு சொன்னால் உங்களுக்கு ஆங்கிலம் முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேப்பர்லேயும் உங்களுக்கு ஆங்கிலம் இருக்கும், ரெண்டாவது பேப்பர்லேயும் உங்களுக்கு ஆங்கிலம் இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூவும் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தமிழில் கேட்க மாட்டாங்க, ஆங்கிலத்தில் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஆங்கில அறிவு கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்லாவே நீங்கள் கிராமர் நல்லா பண்ணணுங்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த எஸ்எஸ்சி ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆங்கிலம் மட்டுமே போதுன்ற மாதிரி தான் அங்கே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாக்கா எஸ்எஸ்சி உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கிராமர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் தேர்ச்சி பெறலாம். நீங்கள் எஸ்எஸ்சியில் கேட்குற கேள்விகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருவாங்க. சிலபஸ் எல்லாமே சிபிஎஸ்சி புத்தகம் சார்ந்த கேள்விகள் தான் கேட்பாங்க. அப்போது சிபிஎஸ்சி என்னன்னாக்கா அங்கே என்ன ஒரு பிரச்சனைனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ரீசனிங், அந்த லாஜிக்கல் ரீசனிங் நல்லா பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. செகண்ட் பேப்பர் ஆங்கிலம் வந்து உங்களுக்கு தெளிவாக கிராமர் இருந்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், இந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றலாம். இப்படி தான் ரொம்ப எளிமையாக இருக்குன்னு நினச்சி போய் நம்ம வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் மாட்டிக்குவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான தேர்வுகள் இருக்கும். நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இந்த தேர்வு அணுகுனேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்தது எனக்கு. நான் 2009 நான் பிஎட் படிக்கலான்னு போயிட்டு சேரும்போது என்னுடைய நண்பன் சந்துரு என்ன சொல்கிறான், சரவணா இந்த மாதிரி எஸ்எஸ்சின்னு ஒரு தேர்வு இருக்குது, நீ உயரமாக இருக்க, அதனால் நீ என்ன பண்ண எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுன்னு சொல்கிறான். ஆக்சுவலி நான் பிஎட் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ என்னுடைய சிக்னேச்சர் இதை நான் போட்டு கொடுத்தேன். அவன் என்ன பண்ணுறான், என்னுடைய சிக்னேச்சர், அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்குறான், என்னுடைய ஃபோட்டோ வாங்கினு ஒரு சைன் வேணும் கொஞ்சம் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கேட்குறான். அது என்ன அப்ளிகேஷன் கூட எனக்கு தெரியாது. அந்த அப்ளிகேஷன் போட்ட உடனே எனக்கு ஹால் டிக்கெட் கிடச்சிது. எனக்கு ஹால் டிக்கெட் வருது, இந்த மாதிரி எஸ்எஸ்சி அப்ளிகேஷன் நீங்கள் போட்டதாக சொல்லிட்டு வருது. அப்போ தான் ஞாபகம் வந்து இந்த சந்துரு வந்து எனக்கு அப்ளிகேஷன் எனக்காக போட்டிருக்காம்பில் இருக்குது. ஏன்னா அவள் வந்து அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கோ அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ எந்த வசதி இல்லாமல் இருந்தது என்கிட்ட. சரி இதுக்கெல்லாம் செலவு பண்ணுமே எஸ்எஸ்சி வேறு அது என்னன்னே தெரியலையே பேட்டர்ன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போது அவன் எனக்கு தெரியாமையே அவன் வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து டிடிலாம் எடுணுன்ட்டு என்கிட்ட கையெழுத்து மட்டும் வாங்கி போட்டுட்டான், என்னுடைய ஃபோட்டோ வச்சு போட்டான். ஹால் டிக்கெட் வருது, சென்னைக்கு போகிறேன். சென்னையில் போயிட்டு என்னுடைய ஹால் டிக்கெட் எடுத்து போகிறேன். அது எந்த எப்படி தேர்வு எழுதணும்னு தெரியல, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணேன் நான். எனக்கு என்னென்னா பேசிக்காக நான் வந்து இது ஆங்கிலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு புலமை இருந்தது. கிராமர் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து நல்லா தீர்க்கக்கூடிய ஒரு புலமை இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணுறேனாக்கா ஆங்கிலத்தை மட்டும் நம்புகிறேன், ப்ளஸ் இந்த லாஜிக்கல் மேத்ஸு எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரும். அது இது இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி எல்லாமே வந்து நான் வந்து யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் நம்ம எஸ் இந்த பேங்கிங் எக்ஸாமு, அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிசி இது சார்ந்த ப்ரிப்பரேஷன் தான். வேறு அந்த சிலபஸ் கூட எனக்கு என்னென்னு தெரியாது. எஸ்எஸ் சிலபஸ் இங்கிலீஷ் தெரியும், அந்த இது லாஜிக்கல் மேத்ஸ் தெரியும். அப்படின்னும்போது அது போய் எக்ஸாம் எழுதுகிறேன். ஒரு பேப்பர் காலையில் ஒரு பேப்பர் எழுதுகிறேன். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா 200 கொஸ்டின் என்னென்னாக்கா நாலு பேட்டர்னில் வருது. ஒன்று இந்த மேத்ஸ், லாஜிக்கல் மேத்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் மேத்ஸு, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸு, நாலு பேப்பர் வருது. அதில் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. எனக்கு தெரியாது நெகட்டிவ் மார்க் இல்லை இருக்கா இல்லையான்னு கூட. இதில் என்னன்னாக்கா அன்றைக்கி நான் வந்து பென்சில் கூட கையில் எடுத்து போகல. பக்கத்தில் உட்காந்து இந்த ஒரு பையன் கிட்ட என்ன பண்ணுறேன், பென்சிலை உடச்சி அதை ஷார்ப்னர் வாங்கி அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பென்சில் இல்லை பேனா மட்டும்தான் எடுத்து போகிறேன். பென்சில் எழுதுன்ற ஒரு சூழ்நிலை, எரேசர் இல்லை பென்சில் எடுத்து அந்த பையன் கிட்ட வாங்கி எழுதுனதுலாம் இப்போ கூட எனக்கு நினச்சி பார்த்தா சிரிப்பு தான் வரும். அந்த தேர்வில் அப்புறம் அடுத்த பேப்பர் ரெண்டாவது மதியம் ரெண்டாவது நடக்கிற அந்த பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷு கிராமரு. அப்படியே பார்த்திங்கன்னா 200 கொஸ்டினில் என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு 180 கொஸ்டின் நான் போட்டேன். நான் தேர்ச்சி பெற்றதுக்கு காரணம் முழு காரணம் என்னன்னாக்கா அந்த செகண்ட் பேப்பர் தான். ஃபஸ்ட் பேப்பரில் நான் அந்த கிளரிக்கல் அந்த மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு ஹைதராபாத் போகிறேன், அதுக்கு அங்கே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறேன். அந்த ஃபிசிக்கல் போனது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னாக்கா அன்றைக்கி காலையில் முதல்ல நான் போகிறேன், ஒரு 2 மணிக்கு போய் உக்காந்துட்டேன் என்னுடைய ஹைதராபாத்தில். 6 மணிக்கு பின்னாடி பார்த்தா 100 பேருக்கு மேலே இருக்காங்க. 100 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டசாட்டமாக நல்லா ஹேர் கட் பண்ணிக்கின்னு போலீஸ் மாதிரியே இருக்காங்க. நான் ஆள் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன், கொஞ்சம் உயரமாக இருப்பேன். இவங்களை திரும்பி பார்த்தோடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு முதல்ல நெகட்டிவ் தாட் வந்தது, அப்போ இவங்களுக்கு தான் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எதிரில் நேற்று ஃபிசிக்கல் போன ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100 பேர் வருவாங்க, 10 பேர் 12 பேர் தான் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், கடுமையான பயிற்சி செஞ்சேன். வெறுங்காலில் தான் ஓடேன், ஷூலாம் எனக்கு வாங்குறதுக்கு இல்லை. அதில் வெறுங்காலில் ஓடி தான் பழகின. அன்றைக்கி ஹைதராபாத்தில் நான் ரன்னிங் போனதும் வெறுங்காலில் தான் போனேன். அப்போது காலையில் அந்த 100 பேர் எனக்கு பின்னாடி அந்த 99 பேர் பார்க்கும்போதெல்லாம் நிச்சயமாக இவங்களுக்கு யாரோ ஒருத்ததான்னு சொல்லிட்டு ஒரு மனசு தோணுது. இருந்தாலும் நான் நல்லா பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு பரவாயில்ல போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். காலையில் எங்களை ரன்னிங் விட்டது ஒரு 9 மணி வாக்கில் நல்லா வெயில் அடிக்குது. வந்த பசங்க அந்த நல்லா வாட்டசாட்டமாக வந்த பசங்களால் ஓட முடியல. எல்லா அந்த ஈவெண்ட்லேயும் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கேடரில் நான் பாஸ் ஆகிறேன். எல்லா ஈவெண்ட்டும் எனக்கு சாதாரணமாக இருக்குது. மற்றவங்களுக்குலாம் ரொம்ப கடினமாக இருக்குது. 2 ரவுண்டு ஓட முடியல, 4 ரவுண்டு ஓட வேண்டிய ஒரு ரன்னிங்கில். அப்போ பயிற்சி அங்கேயும் நான் பயங்கரமாக பயிற்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறேன், இன்டர்வியூலையும் நான் வந்து பாஸ் பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன், ட்ரைனிங் போயிட்டு அது வரேன். அப்போது அந்த எஸ்எஸ்சி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ரிட்டன் பேப்பர், காலையில் ஒரு பேப்பர் மதியம் ஒரு பேப்பர் நீங்கள் எழுதி ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்குது, ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே மெடிக்கல் இருக்குது, மெடிக்கல் முடிஞ்சோடனே இன்டர்வியூ. மொத்தம் 5 பேட்டர்ன் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அப்போ அந்த 5 பேட்டர்ன் நான் கிளியர் பண்ணி அதோட போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கும் அந்த எக்ஸாமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் வாழ்க்கையில் வந்து நான் என்ன நினச்சேனோ அதை அடைஞ்சிட்டேன். எப்போது காலேஜ் முடித்த ஒரு 1 இயரில் நான் வந்து எனக்கு அது கிடச்சிச்சு.